அனைவருக்கும் வணக்கம். இந்த தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. நான் செந்தில், இது செந்தில் வேல் வீச்சு. அடி உதை கடும் காயங்கள் திக் திக் நிமிடங்கள் சுற்றி வளைக்கப்பட்ட ஓபிஎஸின் கார், பாதுகாப்புக்காக வெளியில் குவிக்கப்பட்ட போலீஸ்காரர்கள், என்னவா நடந்தது அஇஅதிமுக அலுவலகத்தில்? இதான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அஇஅதிமுகவுடைய பொதுக்குழு விரைவில் கூட இருக்கிறது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த பொதுக்குழுவிற்கு முன்பாக பொதுக்குழு செயற்குழுல தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும். அப்போ அந்த என்னென்ன தீர்மானங்களை வந்து முன்வைக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மான குழு கூட்டம் நடக்கும். அந்த குழு வந்து கூடி இதெல்லாம் நம்ம வந்து செயற்குழுலையும் பொதுக்குழுலையும் வைக்க வேண்டிய தீர்மானங்கள் அப்படின்னு அந்த குழு தான், தீர்மான குழு தான் வந்து தீர்மானங்களை நிறைவேற்றும். நிறைவேற்றிவிட்டு அந்த தீர்மானத்தை பொதுக்குழுல வைப்பாங்க. பொதுக்குழுல வைத்து பொதுக்குழு ஏகமனதாக ஆதரவு தெரிவித்த உடனே அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு நம்ம அனுப்பணும். அதுதான் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர். இத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை பொதுக்குழு கூட்டம், இதெல்லாம் சட்ட ரீதியாக நடக்க வேண்டிய நகர்வுகள். இப்போ அந்த தீர்மான குழு கூட்டம் தான் இன்றைக்கி அஇஅதிமுக தலைமைக் கழக அலுவலகத்தில் நடைபெற்றது. அந்த தீர்மானக்குழு கூட்டத்திற்கு ஓபிஎஸ் அவர்கள் வருகிறார். அப்போ வரும்போதே அவர் தொடர்ச்சியாக வந்து கடந்த 2-3 நாட்களாக ஓபிஎஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எப்போ மீடியாட்ட பேசணுமோ கரெக்டாக அப்போ தான் பேசுவார். கரெக்டாக தேர்ந்தெடுத்து பேட்டி கொடுப்பார், தேர்ந்தெடுத்து சில தகவல்களை சொல்லுவார் டிமாண்ட் பண்ணுறதுக்காக. கடந்த முறை அவர் வரும்போது கொஞ்சம் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவாளர்கள் அதிகமாக தலைமைக் கழக அலுவலகத்தில் இருந்தார்கள். இம்முறை அவர் வந்து வரும்போதே ஒரு 30 காரோடு வர்றார். அங்கே ஏற்கனவே அவருடைய ஆதரவாளர்களை குவித்து வைத்திருக்கிறார். அவங்கெல்லாம் அண்ணன் ஓபிஎஸ் வாழ்க, வருங்கால பொதுச்செயலாளர் அண்ணன் ஓபிஎஸ் வாழ்க இப்படியெல்லாம் வந்து முழக்கமிடுறாங்க. ஒரு மாதிரி அந்த ஏரியாவே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எந்நேரம் என்ன நடக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு திக் திக் நிமிடத்திற்கு தள்ளப்படுகிறது. ஓபிஎஸ் வந்து இறங்கிடுறாரு. இப்போ ஓபிஎஸ் உள்ளே போயிடுறாரு. ஜெயக்குமார் வர்றாரு. ஜெயக்குமார் வரும்போது அங்கே ஜெயக்குமாருக்கு ஆதரவாகவும் எதிராகவும் முழக்கங்கள் எழுகின்றன. ஏன்னா ஜெயக்குமார் தான் வெளியில் ஒற்றை தலைமை வேண்டும் என்று உள்ளே நாங்கள் விவாதித்தோம் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் என்பதை சொல்லிவிட்டார். அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வெளிப்படையாக ஓபிஎஸ் கோரிக்கை வைத்த நிலையில் ஜெயக்குமார் வரும்போது ஜெயக்குமாருக்கு ஆதரவாகவும் முழக்கம், ஜெயக்குமாருக்கு எதிராகவும் முழக்கம் அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். இப்போ ஜெயக்குமாருக்கு ஆரை சுற்றி கொஞ்சம் பேர் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2-3 தினங்களுக்கு முன்பாக ஜெயக்குமார் தலைமைக் கழக அலுவலகம் வந்துட்டு போகும்போது அவர் காரை சுற்றிட்டாங்க. எல்லோரும் சுற்றி நின்று சுற்று போட்டு ஒரே முழக்கம். அவர் காரை துரத்திக்கிட்டே போனாங்க. அவரை சிலர் வந்து கடுமையாக பீப் போட்டுற அளவில் பீப்லாம் போட்டாங்க. அதை வெளிப்படையாக நீங்கள் காட்ட முடியாது, சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து என்ன செஞ்சாங்கன்னா திட்டாங்க. இப்போ திருப்பி அதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் என்ன நடக்குமோ அப்படிங்கிற கட்டத்தில் உள்ள எல்லோரும் போயிட்டாங்க. உள்ள தீர்மான குழு கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுது அடி உழுது ஒருத்தருக்கு. அவர் இரத்த காயங்களோடு வெளியில் வந்து நிற்கிறார். சட்டையெல்லாம் ரத்தம் வந்து நின்று குருதி சொட்ட சொட்ட அவர் ஒன்று சொல்கிறார். நீ எடப்பாடி ஆள் தானடா அப்படின்னு கேட்டு என்னை அடித்தாங்க. நீ எடப்பாடி ஆள் தானே என்று சொல்லியே என்னை அடித்தார்கள். யார் அடித்தா யாருன்னு இதில் பார்க்கலாம் ரவுடிங்கு மாதிரி இருக்காங்க அப்படின்னார். ஏற்கனவே உங்களுக்கு நினைவு நினைக்கிறேன், தமிழ் கேள்வியில் தான் ஒரு முறை வந்து புகழேந்தி, பெங்களூர் புகழேந்தி ஒன்று சொன்னார். ஆயுதங்கள் கத்தி உள்ளிட்டவற்றோடு ரவுடிகள் உள்ளே இருந்தார்கள், என்ன நேரம் வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாங்கன்னு பயம் இருந்துச்சு அப்படின்னார். இதே மாதிரி ஒரு முறை முன்பு அதிமுக அலுவலகத்தில். இப்போ கிட்டப்பட்ட அதே குற்றச்சாட்டு அவர் சொல்கிறாரு, எல்லாம் ரவுடிங்க மாதிரி இருந்தாங்க யாருன்னே தெரியல என்ன அடிச்சிட்டாங்க அப்படின்னு. அவர் இப்போ இந்த அடிக்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வருது. இதை வந்து ஊடகவியலாளர்கள் படம் எடுக்கிறார்கள். அப்போ படம் எடுக்கின்ற பொழுது படம் எடுக்கின்ற செய்தியாளரும் தாக்கப்படுகிறார். புதிய தலைமுறையினுடைய ஒளிப்பதிவாளர் வந்து தாக்கப்பட்டார் அப்படின்னு புதிய தலைமுறையில் செய்தி வருகிறது. புதிய தலைமுறையுடைய செய்தியாளரை பிடிச்சி வலுக்கட்டாயமாக அவரிடம் கண்ணியக்குறைவாக நடந்து அநாகரிகமாக நடந்து அவரை பிடிச்சி வெளியில் தள்ளி, நீங்கள் அந்த வீடியோ வந்து இல்லை வந்து அந்த இது இருக்குது வெள்ளப்படாடே வெள்ளப்போடா அப்படிங்கிறாங்க, நினைக்காத அப்படின்னு. அப்போது அடுத்தது எல்லா செய்தியாளர்களுக்குமே செய்தியாளர்கள் எல்லோரும் வெளியில் அப்புறப்படுத்தப்படுகிறார்கள் அல்லது படம் பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போதே அடுத்தது இயல்பாக ஒரு பதட்டமும் பயமும் அங்கே தொற்றிக்கொள்கிறது. ஏன்னா எந்த கேமராவும் உள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அடுத்தது என்ன நடக்கும்னா வேறு ஏதாவது அசம்பாவிதம் நடக்குமோ அப்படிங்கிற அச்ச உணர்வு அங்கே எல்லோருக்கும் நிகழ்வடத்தில் எழுகிறது. இப்போ திக்கு 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 திக்குன்று தான் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும். எடப்பாடி பழனிசாமி இதோ கிளம்பி விட்டார். இதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாருனா கிரீன்வேஸ் ரோட்டில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில் அவர் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் கட்சியினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர், எதிர்கட்சி தலைவர். அவர் இங்கே வரவே இல்லை. ஏன் வரலைன்னா ஓபிஎஸ் இங்கே இருக்கிறார், அதனால் வரல. ஓபிஎஸ் இங்கே வந்து உட்காந்துட்டார் அவருக்கு முன்னாடி. இப்போ அவர் வீட்டில் இருக்கிறாரு.
வீட்டில் இருக்கிற அவரை பார்ப்பதற்கு யாருக்கு அதிக ஆதரவாளர்கள் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்து கிளம்புது. அடுத்தது கிட்டத்தட்ட 64 மாவட்ட செயலாளர்கள் கட்சியை பொறுத்தளவில் வந்து நம்ம அரசு குறிப்பிட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களுக்குலையா அது இல்லை எண்ணிக்கை. ஒவ்வொரு கட்சிக்கும் தனியாக ஒரு மாவட்டம் இருக்கும். அவங்க வந்து இப்போ தாம்பரம்னா தாம்பரம் மேற்கு கிழக்கு அந்த மாதிரி அவங்க நிறைய பிரித்து வச்சுருப்பாங்க. இப்படி 64 மாவட்ட செயலாளர்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்குது? எடப்பாடி பழனிசாமிக்கு. 11 மாவட்ட செயலாளர்களுடைய ஆதரவு மட்டும்தான் ஓபிஎஸ்க்கு இருக்குது. இந்த 64 மாவட்ட செயலாளர்களில் பெரும்பாலானவர்கள் எங்கே போயிட்டாங்க? எடப்பாடியை போய் பார்க்க போகிறாங்க. இப்போ பஞ்சாயத்து ரெண்டு பக்கமும் நடக்குது. வழக்கம் போல் முன்னாள் அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகள் அங்கேயும் இங்கேயும் வண்டியை போட்டு சண்டை அடிக்கிறாங்க. செல்லூர் ராஜு அவர் அங்கேருந்து கிளம்பி எடப்பாடிகிட்ட தகவலை பெற்றுக்கொண்டு எங்கே வர்றாரு? ஓபிஎஸ்கிட்ட வர்றாரு. எடப்பாடி ஒரு விஷயத்தில் மிக உறுதியாக இருக்கிறார், ஒற்றை தலைமை என்பதில் அவருக்கு மாற்றுக்கருத்து இல்லை. அந்த ஒற்றை தலைமை நோக்கி மற்ற கட்சிக்காரர்களும் சென்று விட்டார்கள். கிட்டத்தட்ட 64 மாவட்ட செயலாளர்கள் அதே மூலமாக இருக்கிறாங்க. இப்போ அந்த ஒற்றை தலைமை தான் அவர் உறுதியாக இருக்கிறார் என்ற செய்தியை கொண்டு வந்து செல்லூர்ராஜ் எங்கே வர்றாரு? இந்த கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போதே செல்லூர்ராஜ் உள்ள வர்றாரு. ஓபிஎஸ்கிட்ட வந்து தகவலை சொல்கிறார். ஓபிஎஸ் தரப்பில் சில தகவல்கள் சொல்லி அனுப்பப்படுகின்றன. அது என்ன தகவல்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓபிஎஸ் வழிகாட்டு குழு ஒன்று அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத உறுதியாக இருக்கிறார். இரட்டை தலைமை என்பதில் உறுதியாக இருக்கிறார். இதெல்லாம் அவர் தரப்பில் நான் கையெழுத்து போடாமல் பொதுக்குழுவில் நீங்கள் எதுவும் செய்ய முடியாது, எப்படி நீங்கள் நிறைவேற்றுவீங்க தீர்மானத்தை, பொதுக்குழுவே தள்ளி வைங்க அப்படிங்கிற இடத்துக்கு நகர்றார். ஏன் பொதுக்குழுவே தள்ளி வைக்கணும்னு ஓபிஎஸ் சொல்கிறாருனா, பொதுக்குழு என்று ஒன்று கூட்டப்பட்டால் நிச்சயமாக அன்னைக்கு உறுதியாக அன்றைக்கி என்ன அடிதடி நடந்தாலும் சரி, என்ன கலவரம் நடந்தாலும் சரி, கலைவரம் நடந்தாலும் சரி, ஒற்றை தலைமை நோக்கி அது நகர்த்தப்படும். அந்த ஒற்றை தலைமை என்பது எடப்பாடி பழனிசாமி தான். அப்போ ஓபிஎஸ் ஒரு மிகுந்த இக்கட்டான நிலைமைக்கு தள்ளப்படுவார். அப்போ ஒரு கேள்வி வருது, நிரந்தர பொதுச்செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, பொதுச்செயலாளர் பதவிங்கிறது ஜெயலலிதாவை தவிர வேறு யார் அந்த நாற்காலில் உட்காரக்கூடாது அப்படி தானே சொன்னீங்க. இப்போ இது செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு செய்கிற துரோகம் அம்மாவிற்கே செய்கிற துரோகம் அப்படின்னு ஓபிஎஸ் குரூப்பு அந்த பிரச்சனை எடுக்க தயாராகிறாங்க. இப்போ இவங்க ஒரு உத்திக்கு வர்றாங்க, ஓ பொதுச்செயலாளர் பதவி தான் பிரச்சனையா, ரைட், ஒற்றை தலைமைன்னு தான் சொன்னோம், பொதுச்செயலாளர்னு சொல்லியே திமுகவில் இருக்கிற மாதிரி திமுகவில் இதுக்கு முன்னாடி பொதுச்செயலாளருக்கு தான் என்ன இருந்துச்சு, அதிகாரம் இருந்தது. அதன் பிறகுதான் தலைவர் பதவி உருவாக்கப்பட்டது. தலைவர் பதவி உருவாக்கப்பட்ட போது முதல் தலைவராக யார் இருந்தா? கலைஞர் பதவி இருக்கிறார். இப்போ இவங்க அந்த இடத்துக்கு நடுறாங்க, தலைவர் அஇஅதிமுகவினுடைய தலைவர் யார்? எடப்பாடி கே பழனிசாமி. ஒற்றை தலைமை தான் தலைவர், பொருளாளர் ஓபிஎஸ். இதுதான் வந்து இவங்க சைடில் இருக்கிற திட்டம். இப்போ இந்த திட்டத்துக்கு ஓபிஎஸ் உடன்படுவாரா? ஏன்னா ஒற்றை தலைமைன்னு ஆயிடுச்சுன்னா கையெழுத்து போடுற அதிகாரத்திலிருந்து எல்லாம் யாருக்கு போயிடும்? ஓபிஎஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கப்படும். அவரிடம் இருக்கக்கூடிய இந்த 11 மாவட்ட செயலாளர்களில் சிலர் கூட எந்த பக்கம் போகக்கூடும்? எடப்பாடி பழனிசாமி பக்கம் போகக்கூடும். ஒருவேளை ஒற்றை தலைமை என்று ஆன பிறகு அனைவருமே என்ன செய்வாங்க, மீதம் இருக்கக்கூடிய எல்லோருமே ஒரு கட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளராக மாறக்கூடும். அப்போ கட்சியில் டோட்டலாக தனக்கான ஹோல்டு, தனக்கான பிடி என்பது முற்றிலும் இல்லாமல் போய்விடும் என்ற அச்சம் யாருக்கு இருக்குது? ஓபிஎஸ்க்கு இருக்குது. இப்போ திரு வைத்தியலிங்கம் உள்ளிட்டவர்கள் இன்னமும் ஸ்ட்ராங்காக ஒரு பக்கம் ஓபிஎஸ் பக்கம் நிற்பதற்கு ஒரு விதத்தில் திருமதி வி கே சசிகலா அவர்கள் உள்ளிட்டவர்கள் காரணம். ஏன்னா அவங்க ஏதோ இடத்துல நீங்கள் இதில் ஓபிஎஸ்ஸை பேக் பண்ணுங்க என்று எடப்பாடி பழனிசாமி தனக்கு துரோகம் செய்து விட்டார், எனவே முதல்ல இதை பார்ப்போம் அப்படிங்கிற மூடில் அவங்க இருக்கிறதாக சில செய்திகள். இப்படி சுற்றி சுற்றி இருந்து இந்த பிரச்சனையெல்லாம் நடந்துகிட்ருக்குது. இப்போது தீர்மானக்குழு கூட்டம் முடிவடைகிறது. ஓபிஎஸ் வெளியில் வர்றார். ஓபிஎஸ்காரை சுற்று போடுறாங்க. யார்? ஜெயக்குமார் ஆதரவாளர்கள் ஓபிஎஸ்காரை சுற்று போடுறாங்க. சுற்று போட்டு அவங்க முழக்கமிடுறாங்க. இந்த ஒவ்வொரு நிமிஷமும் எதுவும் அசம்பாவிதம் நிகழ்ந்துவிடுமோ என்ற ஒரு அச்சம், பெரும் அச்சம் அங்கே இருக்கக்கூடிய அஇஅதிமுக தொண்டர்களுக்கு. காவல்துறை உள்ளேயும் போக முடியாது, உள்ளே போனால் எங்கள் கட்சி ஆஃபீஸ்குள்ளே ஏன் வந்தேம்பாங்க. இப்போ காவல்துறை வந்து ஏதேனும் அசம்பாவிதம் நடந்து விட்டால் என்ன செய்வது என்று வெளியில் அதிமுக தலைமை கழக அலுவலகத்தை சுற்றி காவல்துறை பாதுகாப்பு. இப்படி திக் 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 திக்னு ஒவ்வொரு நிமிடமும் இன்றைக்கு நடந்து முடிந்திருக்கிறது அஇஅதிமுக தலைமை கழக அலுவலகத்தில். பொதுக்குழு கூட்டுகின்ற அன்று இன்னும் என்ன நடக்குமோ என்ற அச்சம் அதிமுகவிலக்கூடிய ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது. இது எல்லாமே அந்த ஒற்றை பதவி தான் தலைமை, அதை நோக்கி நகர்வதற்கான வேலைகள் வேகம் எடுத்து விட்டன. இதில் என்னென்னா, முன்பு போல பாஜக இதில் ஓபிஎஸ்ஐ முதல்ல ஒரு கட்டத்தில் ஓபிஎஸ் ஆதரிச்சாங்களே, அதாவது திருமதி வி கே சசிகலா வெசஸ் ஓபிஎஸ் என்று வந்தபோது ஓபிஎஸ் பக்கம் நின்ற பாஜக, இப்பொழுது ஓபிஎஸ் வெசஸ் இபிஎஸ் அதாவது ஓ பன்னீர்செல்வம் வெசஸ் எடப்பாடி பழனிசாமி என்று வருகின்ற பொழுது அவர்கள் எடப்பாடி பழனிசாமி பக்கம் நிற்கிறாங்க.
அதனால் ஓபிஎஸ்ஸால் இப்போ பஞ்சாயத்தை எங்கேயும் எடுத்துகிட்டு போக முடியாது, மோடியிடமோ அல்லது டெல்லிக்கோ எடுத்துகிட்டு போயிட்டு முடியாது. அவங்க ஒரு கட்டத்தில் சோர்ந்துட்டாங்க, நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கிற இடத்துக்கு நடந்துட்டாங்க. அப்போ இது ஒரு பெரிய சிக்கலான ஒரு இடத்துல இன்றைக்கு அஇஅதிமுக வந்து நிற்கிறது. இதே மாதிரியான காட்சிகள் எம்ஜிஆர் மறைந்த பொழுதும் நடந்தது. யார் தலைமை கழக அலுவலகத்தை கைப்பற்றுவதுன்னு வி என் ஜானகி அம்மையார் அவர்கள் இடைக்கால முதலமைச்சராக பதவியேற்கிறார், பிரச்சனை போயிட்டுருக்குது. இவர் தன்னை பொதுச்செயலாளராக அறிவிக்கிறார் செல்வி ஜெயலலிதா அவர்கள். அதிமுக ஜா அணி ஜே அணி என்று பிரிந்து கிடந்த பொழுது இதே மாதிரி அஇஅதிமுகவினுடைய தலைமை கழக அலுவலகத்தின் வாசலில் போராட்டத்தை நடத்தினார் செல்வி ஜெயலலிதா அவர்கள். அன்றைக்கு திருமதி வி கே சசிகலா அவருடைய குடும்பத்தினர் தான் அவருக்கு பாதுகாப்பாக இருந்தார்கள். அதே வரலாறு இப்பொழுது மீண்டும் வந்திருக்கிறது. என்ன நடக்குமோ அப்படிங்கிற பீதியிலையும் அச்சத்திலையும் தான் அதிமுக தொண்டர்கள் இருக்கிறார்கள். எதுவாகினும் பெரிய வன்முறை ஏதுமின்றி, வன்முறை பெரிய என்ன வன்முறையே இன்றி இல்லையா, சுமூகமான ஒரு முடிவை அவர்கள் எட்ட வேண்டும் இரண்டு பக்கத்திலும் அப்படிங்கிறது அஇஅதிமுக தொண்டர்களின் விருப்பமாக இருக்கிறது. அதுவே நம்முடைய விருப்பமாகவும் இருக்கிறது. ஒரு சுமூக முடிவு எட்டப்பட்டு அஇஅதிமுக தன்னை வலுப்படுத்தி கொண்டு ஆக்கப்பூர்வமாக ஒரு எதிர்க்கட்சியாக அதனுடைய கடமையை செய்ய வேண்டும். அதுதான் ஜனநாயகத்திற்கு நல்லது, அஇஅதிமுகவிற்கும் நல்லது என்பதை மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறேன், இப்பொழுதும் சொல்லுகிறேன். அஇஅதிமுக பொதுக்குழு கூட்டப்பட்டால் ஒற்றை தலைமையாக எடப்பாடி கே பழனிசாமி அறிவிக்கப்படுவார், விரைவில் அறிவிக்கப்படுவார். இதை நான் ஓராண்டுக்கு முன்பிருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். தம்பி ஐயன் கார்த்திகேயன் யூட்டான் உள்ளிட்டவர்கள் கூட சொல்லுவாங்க, அண்ணனுக்கு அதிமுகலேருந்து நிறைய சோர்ஸ் இருக்குண்ணே அப்படிம்பாங்க. அதிமுகவில் ஒரு பத்திரிகையாளருக்கு வந்து எல்லா இடத்துலையும் சோர்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் சரியாக கணிக்க தெரியணும். ரஜினிகாந்த் கடைசி நிமிஷம் வரைக்கும் வருவார்னு சொல்லி விட்டு தன்னை ஆகச்சிறந்த சாணக்கியர்களாக கற்பிதம் செய்து கொள்ளக்கூடிய பத்திரிகையாளர்கள் அல்லர் நாங்கள். இது நடக்கும், இதான் நடக்குங்கிறத ரொம்ப சரியாகவே சொல்லுவோம். தப்பே நடக்காதானா பர்சன்டேஜ் ரொம்ப குறைவு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40-39 தொகுதியையும், 40-40 திமுக என்று சொன்னேன். அதன் பிறகு தேனியில் போய் திரு வி கே சிலங்கோன் அவர்களை நேர்காணல் செய்துவிட்டு வந்த பிறகு, கள நிலவரத்தை பார்த்து விட்டு வந்த பிறகு சொன்னால் 39 தொகுதி திமுகவுக்கு தேனி கஷ்டம்னு, இதெல்லாம் என் முகநூலே பதிவு பண்ணியிருக்கேன். அதுவே தான் ரிசல்ட்டாக வந்துச்சு. சட்டப்பேரவைத் தேர்தலில் மிக உறுதியாக திமுக வெல்லும்னு, ரஜினிகாந்த் கட்சி நிச்சயமாக ஆரம்பிக்க மாட்டார் என்பதை ஆணித்தரமாக சொன்னேன். அதிமுகவிலையும் அதே தான் தொடர்ந்து. எதிர்க்கட்சி தலைவராக ஓபிஎஸ் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, ஏன்னா தேர்தலுக்கு முன்பாகவே அப்படித்தான் பேசியிருக்கிறாங்க என்று பலரும் சொன்னபொழுது, இல்லை கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸ் இருந்தாலும் கூட எதிர்க்கட்சித் தலைவர் பதவி என்பது எடப்பாடி பழனிசாமி தான் என்று அன்றைக்கு நடந்த ஆலோசனை கூட்டத்தில் சொன்னேன். முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்காமலேயே அதிமுக தேர்தலை சந்திக்கும் என்று பலரும் சொல்லிக் கொண்டிருந்த நிலையில் முதலமைச்சர் வேட்பாளரை அறிவித்துத்தான் அதிமுக தேர்தலை சந்திக்கும் என்பதை சொன்னேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சரியான தகவலை மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு இருக்கிறோம். அந்த விதத்தில் கிடைத்த தகவலை தமிழ் கேள்வி உங்கள் முன் வைத்திருக்கிறது. தொடர்ந்து இதனுடைய அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்பதற்கு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. ரொம்ப நாள் கழிச்சு இதெல்லாம் சொல்கிறேன்ல, சொன்னதே இல்லை. தொடர்ந்து தமிழ் கேள்விக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள். நிறைவு செய்கின்றேன் குரலற்றோர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.